வணக்கம். சமூகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். விரைவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். நாளை இரவு 11 மணி முதல் திங்கள் அதிகாலை 4 மணி வரை நாடு முழுவதும் பயண கட்டுப்பாடு. ஆபத்தார கட்டத்தில் நாடு. பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் எச்சரிக்கை. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திக் கொண்ட மன்னார் ஜிஏ ஆளுநரிடம் சென்று வெற்றியீட்டிய கோயில் மோட்டை விவசாயிகள். கிழக்கு மாகாண ஆளுநருக்கு கொரோனா தொற்று உறுதி. கடந்த 24 மணி நேரத்தில் 435 பேர் கைது. கிண்ணியாவில் அமைக்கப்பட உள்ள தனிமைப்படுத்தல் நிலையம். நாளை இரவு 11 மணி முதல் எதிர்வரும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை நாடு முழுவதும் பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர செல்வா தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரித்து வரும் காரணத்தினாலேயே மேற்குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அத்தியாவசிய சேவைகளுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அடுத்த 2 வாரங்களில் உச்சத்தை தொடும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் எச்சரித்துள்ளது. வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இலங்கையில் மேலும் உயர்வடைந்துள்ளதோடு 2 வாரங்களில் உச்சத்தை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் செயலாளர் மகிந்த பாரசூரிய தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கொரோனா வைரஸ் பரவலின் 3வது அலை ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. இருவரும் நாட்களில் PCR பரிசோதனைகள் அதிர்ச்சியூட்டும் எண்ணிக்கையிலான நோய் தொற்றாளர்களை வெளிப்படுத்தும். சமூகத்தில் கண்டறியப்படாத அதிக எண்ணிக்கையிலான நோய் தொற்றாளர்கள் நடமாடுகிறார்கள். PCR பரிசோதனைகளை அதிகரிப்பதன் ஊடாக சமூகத்தில் பெரும் நோய் தொற்றாளர்கள் வெளிப்படுவார்கள் என்று நம்புகின்றோம். இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் பெரும்பாலான குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய தொடர்பாளர்கள் பரிசோதிக்கப்படவில்லை. அவர்கள் பரிசோதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மேலும் உயர்வடையும். கொழும்பில் PCR பரிசோதனைகள் பெரும்பாலும் அதிக எண்ணிக்கையிலான தொற்றாளர்களை வெளிப்படுத்துகிறது. பொதுமக்களுக்கும் உண்மையான தகவல்களை வழங்க அதிகாரிகள் தவறியது, கொழும்பில் பெரும்பாலான மக்கள் நோய் தொற்று விடயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ளாதது ஆகியன வைரஸ் மேலும் பரவுவதற்கு வழிவகுத்திருந்தது. மாகாணங்களுக்கு இடையிலான கட்டுப்பாடுகள் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கடுமையான கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகளால் பயனில்லை. எங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் தேவை அல்லது நிலைமை மோசமடையும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் பாரம்பரியமாக விவசாயிகள் விவசாயம் செய்து வந்த அரசுக்கு சொந்தமான வயல்காணியை தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக பெரிய பண்டிபிரிச்சான் கிராம மக்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து, கடந்த தை மாதம் 25ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து தை மாதம் 26ஆம் தேதி காலை 11 மணி வரை முன்னெடுத்திருந்த நிலையில், குறித்த போராட்டம் 26ஆம் தேதி மதியம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட நிலையில், இந்த அப்பாவி ஏழை விவசாயிகளின் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஒரு மத ரீதியான வன்முறையாக மாற்றி அதிகாரமிக்க பதவியிலுள்ள மன்னார் மாவட்ட செயலாளர் மற்றும் மன்னார் மாவட்ட குறுமுதல்வர் விக்டர் சூசை ஆகியோர் தாம் நினைத்ததை செய்ய முயற்சிய நிலையில் அதனை தாண்டி வெற்றி பெற்றுள்ளனர் பெரிய பண்டிபிரிச்சான் மேற்கு விவசாயிகள். இந்நிலையில் தற்பொழுது குறித்த காணிகள் விவசாயிகளுக்கு தான் வழங்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அறிவித்து பல மாத பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத்திற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் மூதூர் பகுதியில் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத் கலந்து கொண்ட நிகழ்வொன்றில் பங்கு பெற்றிருந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அனுராதா ஜகம்பத் தன்னை சுயதனிமைப்படுத்தியிருந்த நிலையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தன்னுடன் தொடர்பு கொண்டவர்களை உடனடியாக 14 நாட்களுக்கு சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்திக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை உதறியமை தொடர்பில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 435 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் 8299 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். மாகாணங்களுக்கு இடையில் அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடுகளை உரிய முறையில் பின்பற்றுமாறும், முகக்கவசங்களை உரிய முறையில் பயன்படுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா தொற்றாளர்களுக்கான சிகிச்சை அளிக்கும் வகையில் தனிமைப்படுத்தல் நிலையத்தினை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கான பொருத்தமான இடமாக நடத்தைவி ஆயுர்வேத வைத்தியசாலை, பிரதேச சபையின் விருந்தினர் விடுதி மற்றும் சமூக பராமரிப்பு நிலையம் ஆகிய 3 இடங்களையும் தெரிவு செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவைகளை நடைமுறைப்படுத்தப்பட்ட பிராந்திய சுகாதார பணிமனை, கிண்ணியா பிரதேச சபை மற்றும் இராணுவத்தினர் ஒன்றிணைந்து செயற்பட இன்று இடம்பெற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இச்சந்திப்பின் போது திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிகேடியர் சாம் பெரேரா, பிராந்திய சுகாதார சபையில் பணிப்பாளர் வைத்தியர் DGM கோஸ்தா, சுகாதார வைத்திய அதிகாரிகளான வைத்தியர் ரிஸ்வி, வைத்தியர் AMM அஜித், கிண்ணியா பிரதேச சபை தவிசாளர் KM நிகார் மற்றும் கிண்ணியா பிரதேச செயலாளர்
எம் எச் கானி ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். நாட்டில் புதிய கோவிட் 19 வைரஸ்கள் வகைகள் சமூகத்தில் கண்டறியப்படாமல் இருக்கக்கூடும் என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். புதிய மாறுபாடுகளை கொண்ட வைரஸ்களுடன் தொற்றாளர்கள் சமூகத்தில் இருக்க வாய்ப்புள்ளது என்று சுகாதார அமைச்சின் தலைமை நோயியல் பணிப்பாளர் மருத்துவ வல்லுநர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். இன்று ஒரு இணையவழி ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருபவர்கள் அனைவருக்கும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். மாதிரிகள் மேலதிக ஆய்வுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. மேலும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையத்தில் இருந்த ஒரு நபரின் மாதிரிகளில் இந்திய மாறுபாட்டையுடைய வைரஸ் கண்டறிய வழிவகுத்தன. இருப்பினும் ஆரம்ப கட்டங்களில் புதிய மாறுபாட்டை கண்டறியாதவர்கள் இப்பொழுது சமூகத்துடன் சேர்ந்து நடமாடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா வைத்தியசாலையில் இரு வைத்தியர்கள் உட்பட 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வவுனியாவில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் முடிவுகள் இன்று காலை வெளியாகின. அதில் வவுனியா வைத்தியசாலையில் 14 விடுதியில் கடமையாற்றும் இரு வைத்தியர்களுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் வைத்தியசாலையில் பணியாற்றும் 3 தாதியர்களுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சட்டவிரோதமான முறையில் தங்க பிஸ்கட்களை கடத்தி வந்த சந்தேக நபர் ஒருவர் கட்டநாயகம் விமான நிலையத்தில் வைத்து போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். ஓமானிலிருந்து வந்த 37 வயதான குறித்த சந்தேக நபர் நீர்கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். சுமார் 1.1 கிலோ நிறையுடைய குறித்த தங்க பிஸ்கட்டுகளின் பெறுமதி இலங்கை ரூபாவில் சுமார் 2 கோடி எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. செங்கலடி பிரதான வீதியில் உள்ள தனியார் நிறுவன கட்டிடத் தொகுதியில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்வை சுகாதாரத்துறையினர் சுற்றி வளைத்ததை அடுத்து நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இன்று காலை செங்கலடி பகுதியில் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து செங்கலடி பொது சுகாதார பரிசோதகர் ஈராவூர் பெரிசாருடன் இணைந்து குறித்த சுற்றிவளைப்பை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது நிகழ்வில் கலந்து கொண்ட 14 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த தனியார் நிறுவன முகாமையாளர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிய முடிகிறது. இத்துடன் சமூகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவேறி வருகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.